நித்திரம் நிரந்தரம் பந்தமாக சதாயுடமா அபிமிதேஸ்வரிய சாரிணோ புவியாஸ்தை தியாசாஸ்ய ஆச்சாரிய கருணாவலம்பி கருணாகிரதா சதா தனியோ உபன்யாச ஆரவே மகான்களே, எம்பெருமானாருக்கு உள்ள பெரிய புகழ் 108 பாசுரங்கள்ல ராமாசுத்தம் ராஜாக அவர் காலத்திலேயே அவருடைய சிஷ்யரான புறத்தாழ்வான் திருமணியை ஆசிரித்திருந்த அமுதனார் பாடித்தந்த பாசுரங்கள். அந்த 108 பாசுரம் சேர்ந்தா தான் 4000 கணக்கு சரியா வரும். ஆகையினால எம்பெருமானாருடைய 108 சுவாமி ஜெய்சிகன் 4000 சேர்த்து 24 பிரபந்தங்களாக கணக்கு பண்ணி கொடுத்தார். அதுல ஒரு பாசுரம், பணிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்றும் பத்தி வெள்ளம் குடிகண்ட கோயில் ராமானுஷம் குணங்குரு மந்தர் கடிகொண்ட மாமலத்தால் கலந்து உள்ளம் கழியும் நல்லோர் அடி கண்டு கொண்டு வந்து என்னையும் ஆளவர்க்காய் கிணறே. படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் என்று எம்பெருமானாரை வர்ணிக்கிறார். எம்பெருமானார் ஸ்ரீமத் ராமாயணத்தை தங்க மாமா கிட்ட ஒரு வருஷம் காலட்சேபம் பண்ணாரு சொல்றார். அப்போ 40 திருநட்சத்திரத்துக்கு அப்புறம் பண்ணியிருக்கார். சரித்திர ஆராய்ச்சி சொல்றா 40 வயசுக்கு அப்புறம் சன்னியாசாசிரம ஸ்வீகாரத்துக்கு அப்புறம் ஸ்ரீ திருமலை நம்பிகள் ராமாயணத்துல பெரிய எக்ஸ்பர்ட் அப்படின்ட்டு பல ரகசியங்கள் ராமாயணத்துல பொதிச்சிருக்கு. அதையெல்லாம் ஆனவந்தார்கிட்ட கேட்டு தேக்கி வச்சுருக்கார் அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட வந்து அதை கற்க வேண்டும் என்று 40 வயசுல எம்பெருமானார் இதை கிரகிச்சிருக்கார். இதெல்லாம் 40 வயசுல அவங்களாம் படிக்கிறது இதுதான் படிக்கிறார். அது எம்பெருமானார் அப்பேற்பட்ட பெரிய ஸ்ரீபாஷ்யத்தை தானே எழுதியுள்ளவர். இவரும் கதை தானே இல்லாம இதுல பல விஷயங்கள் இருக்கு, புரிஞ்சிருக்கு, தெரிஞ்சுக்கணும்னு திருவண்ணாமலை திருவிழாக்கு கேட்டார். இது பாம்பேல உபன்யாசம் பண்றதுக்கு இந்த ராமானுஜருடைய 1000வது காலத்துல இந்த டாபிக் தான் அப்ரோப்ரியேட் அறிய நினைச்சேன். காரணம்னா பாம்பேனா கிருஷ்ணசபா, கிருஷ்ணசபான்னா பாம்பே ராமச்சரியம் பாட்டாச்சார சுவாமி திருவண்ணாமலையுடைய அபராவதாரமாக இருந்தது. திருவண்ணாமலை திருவாரா அந்த கிருஷ்ணனே ஒரு திருவாரானே சேவிச்சு அவர் திருமாளிகள திருவண்ணாமலையில் திருவாரான கிருஷ்ணன் அதில் அந்த திருவண்ணாமலைகள் சந்தோஷப்படக்கூடிய அளவில் எம்பெருமானாலும் தொழுகுலம்னு கொண்டாடிதான்னு சொல்கிறான். திருவண்ணாமலைகள் குளத்தை அப்பேற்பட்ட சொட்டை குளத்தில் திருவண்ணாமலைகள் மக்களிலே கேட்டு ராமானுஜன் கொடுத்த அவங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைச்சேன். ஆனால் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஹைதராபாத்காரர் புது டாபிக் பண்ணுனா அதை கொடுக்கும். அவன் ஒன்றே சொல்லிட்டா இந்த மாதிரி ராமாயணத்துக்கு ராமநவமி ஃபெஸ்டிவல் வச்சுருக்கோம், நாங்கள் கூட ராமாயணத்துக்கு 1000 சேர்த்து நடத்துகிறோம், அதனால ரெண்டுக்கும் பிரிச்சு பண்ணுற மாதிரி டாபிக் பண்ணுனா அது நல்ல டாபிக் தான். ஆனால் ஜனங்களுக்கு கலையாக இருக்கும், பத்தாம் நிமிஷத்தில் முடியும் ஒரு மரிசியாக கலை போக கூட வரும் அப்படி சொன்னால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. ஆசைப்பட்டிப்படை ரகசியம் என்னன்னு கேட்டா திருமலையில் இருக்கிற பெருமாள் யாருங்கிறது இப்போ கூட அடிக்கடி திதி திதி டிஸ்பியூட் ஆகிட்டுருவாங்க. அந்த பெருமாள் பாலாஜின்னு பேரு, அதான் பாலான்னா அம்பிகைக்கு பேரு, அதான் இருக்குது அம்பிகை தான், அதான் சன்னியில் 4000 சிங்கம் வச்சுருப்பாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். எங்கள் அம்மா தான் அதெல்லாம் பாலாஜி அப்படின்னு இருக்கு அப்படின்னு ஒருத்தர் வியாக்கியம் பண்ணுறாங்க. இன்னும் சில மகான்பாவர்கள் சொல்கிறா இல்லை இல்லை பாலியல் மாஸ்டர் பார்க்கணும், 30 திருவேங்கப்பையாரு 20 அர்ச்சனை பண்ணுறான், அதெல்லாம் பில்லாக சரி சிவபெருமான கட்டம் ஒரு இது அதை இருக்குது. எங்கள் பெருமாள் தான் ஆழ்வார் கூட பாடியிருக்காரு, ஒரு ஆழ்வார் பாட்டவர் அப்பாவுக்கு ஆழ்வார் என்ன பண்ணாரோ அவரை பிடிச்சி எழுதி 200 திருப்பெருமான் பக்கத்தில் பார்க்கணும் சங்கரநாராயண அதனோட பாட்டை எடுத்து அவா சொல்கிறார். இது சில பேர் முருகன் பெருமான் தபஸ் பண்ணினார், அதில் அங்கே குமாரதாரா தீர்த்தமே இருக்குது, எனவே அங்கே இருக்கிறது முருகன் தான், மலையெல்லாம் முருகன் தான் இருக்கணுங்கிறார். உங்களுக்கு ஒரு வேடிக்கையான விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். ரொம்ப ரேர் புஸ்தகம் பண்ணுறேன், அந்த 7th படித்தேன். தியாக பிரம்மத்துக்கு தெலுங்கு தெரியும், சம்ஸ்கிருதத்தில் உள்ள எக்ஸ்பர்டைஸ் கிடையாது.
அவர் நவுகா சரித்திரம் சொல்லி ஒரு ஓடம் தெலுங்கில் பாட்டாக எழுதினார். அந்த சரபோஜி மன்னர் சபையில் அரங்கேற்ற போனார். சபையில் வித்வான்லாம் சம்ஸ்கிருத வித்வான்கள்லாம் அவன் சொன்னால் எங்களுக்கு ஒன்றும் புரியலப்பா, இது சங்கீதமாக இருக்குது தெலுங்காக இருக்குது, நாங்கள் எப்படி கொண்டாடுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டான். அப்போ வெங்கட்ரமண பாகவதர் ஒருத்தர் அவர் வாதாஜார் மட்டத்திலிருந்து திருவையாருக்கு வந்து ஜாகபுரத்தின் சங்கீதம் கற்றுக்கிறார். அவருக்கு சம்ஸ்கிருதம் நல்லா வரும், அவரை பண்ணால் இது அப்படியே சம்ஸ்கிருதம் டிரான்ஸ்லேட் பண்ணுறார். அந்த நவுகாச்சரித்திரத்தை சம்ஸ்கிருதம் டிரான்ஸ்லேட் பண்ணி ராஜசபையில் வாசித்தார். அப்போ வித்வான்கள் ரொம்ப நல்லா இருக்கிறார். அந்த நேரம் ஜாகபுரம் கிட்ட கேட்ட சிலருக்கு புரியாதுச்சு. கடைசி காலத்தில் 40 வருஷம் அவர்கிட்ட இருந்துட்டு அந்த வெங்கடரமண பாகவதர் வாராயா பண்ணி தீர்ந்து போயிட்டார். அப்புறம் அந்த குருதேவர் ஜாகபிரமும் வந்து கடைசி காலமாக வயசாச்சு வந்து சேமிச்சு வரலாம் திருப்பியாக வந்தார். வந்தா தியாகபிரமத்துக்கு கண் பார்வை இல்லை, வயசாய் பார்வை என்ன குருதேவா தங்களுக்கு பார்வை இல்லாத போயிட்டே அப்படின்னு கேட்டார். குருதேவர் சொன்னார், நான் திருமலைக்கு போனேன் வெங்கடரமண சேவிக்க, சேவிக்க போச்சு அந்த தரையில ஒரு பாட்டு பாடினேன் தர தரம் தான் தரிசனம் ஆகிடுது. பெருமாளை சேவிச்சோடனே நான் என்ன பண்ணினேன், உன்னை எப்படி பாடுவேன்னு பெருமாள், நீ சிவந்து பாடுவேனா முருகந்து பாடுவேனா அம்பிகையும் பாடுவேனும் கீர்த்தனம் பண்ணினேன். அதுக்கப்புறமும் பார்வை போயிட்டு இதை நான் எழுதி வச்சுருக்கேன். எனக்கு அதை பப்ளிக்காக சொல்ல முடியாது, எட்ட சமாளிப்பட்ட பசங்களை டைலாக்கிட்ட சொல்லலை. என்ன விஷயம் அது அப்படின்னு கேட்டா, அந்த மாதிரி சந்தேகப்படக்கூடாதுன்னு புராணம் யார் இந்த சந்தேகம் ராமாவுங்கிற காலத்துல உங்களுக்கு பெருசா எம்பெருமான எழுந்திருந்த காலத்துல எங்க தெய்வம் தான் அப்படின்னு எல்லாம் உரிமை கொண்டாட ஆரம்பிச்சான். நம்ம பணக்காரர்களா இருந்தா எல்லாரும் ஏழையாக எத்தனை ஒரு போறாங்க. அதனால் எங்கள் தெய்வம் தான் இருக்கு, எங்களுக்கு தான் உரிமை கொடுக்கணும்னு அந்த யாதவ ராஜா கிட்ட பெற்று கொடுத்தான். அது ராமானுஜருக்கு எம்பெருமானாரு 90 வயசு டயத்துக்கு அப்புறம் கடைசியில் திருநாள் வந்து சிவகத்து வாங்கணும் டயத்துல அறந்தான் பிள்ளைன்னு பாட்சிகாரன் சிஷ்யம் அவரை எங்கள் குருதேவர் கூப்பிட்டு வந்து செய்யப்பட்டேன் சொல்லி பாட்சிகாரர் எழுந்துருந்தேன். தள்ளாத வயசில் பாட்சிகாரர் ஃபைனல் விசிட் திருமலைக்கு. அப்போ பாட்சிகாரர் சொன்னார், அவர் யார் சொல்கிறாய், வேதத்தில் இந்த பெருமாளம் கலாசாஸ்திரம் திருமலை போனால் வேதம் கலாசாஸ்திரம் பண்ணியிருக்கு, அந்த வேதத்தில் திருமலை தான் சொல்லப்பட்டிருக்குன்னு பிரம்ம பிரம்மாண்ட புராணத்தில் ஒரு ஸ்லோகம். வேதத்தில் சொல்லுகிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இதிகாச புராணங்கள் துணை. இதிகாச புராணாபியாம் வேதம் சமுதுமே விவேத் அபசுதா வேதா மாமயம் பிரதரிஷ்யதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பாரதத்தில் இருக்கு. வேதத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னா இதிகாச புராணங்களின் துணையோடு தெரிஞ்சுக்கணும். இதிகாச புராணத்துக்கு உபபிரம்மணம், உபபிரம்மணம் தான் சிம்பிளாக சொன்னால் லென்ஸ்னு அர்த்தம், மேக்னிஃபைங் லென்ஸ். ஒரு விஷயம் சின்னதாக இருந்தால் மேக்னிஃபை பண்ணிக்காம வேதத்தில் கொஞ்சமாக சொல்லிக்கிறத மைக்ரோஸ்கோபிக் லெவல் இருக்கிறத உபபிரம்மணமாகி இதிகாச புராணங்கள் நன்கு விளக்கி காட்டும். அந்த லென்ஸை வச்சுட்டு வேதத்தை பார்க்கணும், அந்த லென்ஸின் துணையோடு பார்க்கணும்னு சொல்லிடுச்சு. நீங்கள் மட்டும் எதாவது சொல்கிறேன், ரிக்வேதத்தில் ஒரு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்துக்கு திருமலையப்பன் தான் அர்த்தம்னு பிரம்மாண்ட புராணம் சொல்லியிருக்கு. அந்த பேசிஸில் பார்க்கணும்னு எம்பெருமானால் வாதிட்டான். அது ரிக்வேதத்தில் உள்ள மந்திரம் அராயிகாணே விகாட்டே எங்க சசதானே சிறுவிட சசப்பதி தேபிப்பாச்சாரயாமசி ரிக்வேத சொல்ல ரிக்வேத மந்திரம் கொஞ்சம் சொல்ல சரியாக சொல்லணும். ஒரு மந்திரம், இந்த மந்திரத்தை சொல்லி புகழப்பட்ட திருமலையப்பன் அப்படின்னு சொல்லி பிரம்மாண்ட புராணம் உண்டு. அராயிகானே விகடே வேதமந்திரத்தினாலே மகளாசாசனம் பண்ணப்பட்ட திருமலை ஸ்பஷ்டமா சாதிச்சு
இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து சாச்சு. இப்போ இதை பண்றதுக்கு என்ன அர்த்தம்? வேதம் சொல்றது ஹலோ அப்படின்னு நம்மளை கூப்பிடும், கூப்பிட்டு சொல்றது அராயி, நீ அராயியா இருந்தா அராயின்னா நீ பணம் இல்லாதவனால வாழ்க்கையில செல்வம் இல்லாத தவிக்கிறவனாக இருந்தாயாடி நான் சொல்ல போயிட்டு பணமற்றவர்களாக செல்வமற்றவர்களாக வளமற்றவர்களாக இருந்தீர்களானா இருந்தையானால் காணே நீ குருடனா இருந்தா விஷன் இந்த ஃபியூச்சர் எல்லாரும் தெரியாம இருந்தா விதனே சம்சாரத்துல தவிக்கிறவனா இருந்தா சம்சாரத்துல தாபத்ரயம்னு ஒண்ணு வந்து சொல்றாங்க ஆத்யாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீக அப்படிங்கிறார். ஆத்தியாத்மிகம் நாமாக அடிப்படையாக வருது, ஆதி பௌத்திகம் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதில் உள்ள பெருச்சாடி கரமாம்பூச்சி கொசு இத்தியாதி படுத்துற பாடு. ஆதி தெய்வீகம் திடீர்னு சுனாமி வந்து இடி வச்சு மழை பெய்யும். இப்பேற்பட்ட மூன்று வகையான தாபங்களை நம்ம கஷ்டப்படுறோம். அந்த தாபங்கள்லாம் நம்ம எரிஞ்ச வாழ்க்கையே தகிக்கிற மாதிரி இருக்கு. அப்படி தகிக்கப்பட்டவனாக நீ உணர்ந்தாயானால் அராயி பணமற்றவனாக இருந்தாயானால் விகட காணே எதிர்காலம் என்னன்னு தெரியாத குருடனாக இருந்தாயானால் எதிர்காலமே தெரிஞ்சா பிரைண்டா இருக்கு நினைச்சாயானால் விகட்டே இந்த மூன்று தாபங்களினால தகிக்கப்பட்டவனாக ஃபீல் பண்ணாயானால் விரிங்க சசதானே சதானவனாக இருந்தாயானா அதான் சுத்தி இருக்கிறவன் எல்லாரும் அசுரர் மாதிரி இருக்கான், செல்ஃபிஷா இருக்கான், சாடிஸ்டா இருக்கான். பொருத்தம் இவைகளோட இது கஷ்டப்படுறவன் நமக்கு தெய்வ புத்தி உள்ளவரோட நட்பு இல்லையே என்று தவிப்பவனாக இருந்தாயானால் அப்ப நீ என்ன பண்ணணும்? இஃப் யூ ஆர் அராயி, இஃப் யூ ஆர் காணா, இஃப் யூ ஆர் விகடா, இஃப் யூ ஆர் சதானவா, நீ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா கிரீன் கச்ச மலைக்கு போ. எந்த மலைக்கு? சிரீன் பீட்டர்ஸ் கிரீன் கச்ச சிரீன் பீடனுடைய மலைக்கு. திருவடியில ஒப்படைச்சு நீதியை அவன் பார்த்துப்பான். ஆகையால ஓரோடு இல்லாவடியே முதலில் கீழ் அமர்ந்து முடிந்தேனே என்று அவர் அழைக்கிற போது இந்த மந்திரம் சொல்றது. இந்த மந்திரத்தை சிரிப்பிடங்கிற பேர் யார சொல்றது? சுவாமி எப்பெருமான் ஆசாரிச்சா. சிரிப்பிடன் என்கிற பேர் ஸ்ரீபீடன் என்பது மருவி ஸ்ரீபீடன். ஸ்ரீபீடன்னா என்ன? லட்சுமியுடைய சீட்டுனர். லட்சுமியின் சீட் அப்படின்னா லட்சுமி உட்கார நாட்டார். லட்சுமி எங்க உட்காரா? எம்பெருமான் மார்க்கு. அது ஸ்ரீபீடன் என்பது வேதத்துல சிறுபீடனும் அறிவுறுத்திருக்கு. சிறுபீடனும் எம்பெருமான் நாராயணன் தான். ஆகையினால சிறுபீடனுடைய திருவடி வாரத்துல அவருடைய மலைக்கு போகும்போது இருக்கு. சிறுபீடனா ஸ்ரீபீடன் என்பது வேற தேவதைக்கு கிடையாது. திருவில்லா தேவரே தேரே என் தேவு அவர் ஒருத்தருக்குதான் ஸ்ரீபதி தோல் ஸ்ரீகப்பதின்றது அவங்களுக்கு தான் உண்டு. அந்த ஸ்ரீகப்பதியை தான் வேதம் சிறுபீடன் சொல்லியிருக்கு. அந்த சிறுபீடனுடைய திருவடி வாரத்துல ஒப்படையுங்கள் என்று சொல்லியிருக்கு அப்படின்னு எம்பெருமானார் வாதம் பண்ணின உடனே ராஜா யாதவன் கொடுத்துருந்தான். அதுக்கப்புறம் இன்னும் தெய்வ சின்னம் பெருமாள் மொழி சங்கீசர்கள் வைப்போம், மற்ற தெய்வங்களுடைய ஆயுதங்களையும் வைப்போம். எல்லாரும் வந்துடும். மரணாளிக்கு எந்த ஆயுதத்தை எம்பெருமான் ஏந்தி கொள்றாரு ஃபைனல் டெசிஷன் சொன்னா பகவான் சங்கீசர்களை ஏந்திட்டான். ஆயினாலும் அப்பனுக்கு ஆடிஷன் கொடுத்தாருன்னு எம்பெருமானார் கொண்டாடுறான். இப்போ நமக்கு சேவராஜர் இது நிலைமை. ஆனா எம்பெருமானார் இந்த சிறுபீடன் தான் பெருமாள் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுன்னா இந்த ராமாயண காலக்ஷேபம் படுறதுதான். ராமாயணத்துல எப்படி ராமாயணம் வந்தது பார்க்கணும். ராமாயணத்தோட உங்களுக்கு நாரதபிரமா வந்தார். நாரதபிரமா தங்கள் ஆசிரமத்துக்கு வந்த பொழுது ஒரு அன்னைக்கு நாரதன் கிட்ட தன்னுடைய ஆசையை வேட்கையை தெரிவிச்சார். அந்த ஆசாமி ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும். எவன்னா எவன்றே இந்த கல்யாண குணங்கள் பொருள் பட்டியல் போட்டா இந்த நல்ல குணங்களுடைய ஓட்டம் இப்போதே இருக்கணும் அவனை பத்தி சொல்லு கேட்டா. உடனே ராமாயணத்தை சங்கேபமா சொன்னா சுருக்கமா. அந்த ராமாயணத்துல ஈடுபட்டா வால்மீகி. அப்போ வால்மீகி ஸ்நானத்துக்கு கிளம்பினார். இப்ப நம்ம ஒரு பெரிய சங்க வால்மீகி தாய் குடிக்கிறோம் காலக்காக குடிக்காம ராமாயணம் கேட்டது நம்மள மாதிரி இல்லை. வால்மீகி காத்தால் ஒரு ஸ்நானம் பண்ணிட்டார்.
கிரகஸ்தனுக்கு ரெண்டு ஸ்நானம் பிராபஸ்நானமாயிடுது, மாத்தியானிக ஸ்நானம் ரெண்டாவது ஸ்நானம் பண்ண கிரகஸ்தன், சன்னியாசிகளுக்கு மூணு ஸ்நானம், பிரம்மச்சாரிகளுக்கு எல்லா சௌகரியம். மும்பை சிட்டியில் வசிக்கிறவாடுதான் எப்படின்னா அது தண்ணி குழாயில் வாங்க கொடுத்து அவசரம். ஆனால் வாழ்க்கை பகவான் மாத்தியானிக ஸ்நானத்துக்கு போய் கங்கைக்கு தான் போடும், ஆசிரமத்து பண்ணுறவங்க தமசேன்னு ஒரு இடம் போடும், அது தமசை கங்கை வீட்டுக்கு கங்கையில போய் கலக்கை வால்மீகி இருந்த ஆசிரமத்துக்கு பக்கத்தில் தமசை ஓடும், அந்த தமசையில தான் காத்தால ஸ்நானம் பண்ணுவார். மாத்தியானிக ஸ்நானத்துக்கு கங்கை கொண்டு போய் நடந்து போய் ஸ்நானம் விட்டு வருவோம். ஆனால் இன்னைக்கு இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை சங்கேமமாக கேட்டதாலும் டைம் ஆகிடுச்சு. ஏன்னா வால்மீகி சொன்னால் இன்னைக்கு தமசையிலேயே மாத்தியான ஸ்நானம் பண்ணலாம், ரிஷி போனார்னா கொண்டு போய் சிஷ்யம் போனான் பரத்வாஜ், அவருடைய சிஷ்யன் பரத்வாஜ், அந்த பரத்வாஜர் வால்மீகி வேணுங்கிற ஸ்நானம் படிச்சு உட்டி போயிட்டு ஸ்நான சாட்சின்னு ஒரு தெளிவாக வச்சுருப்பான், குளிக்கிறதுக்கும் தண்ணி குளிக்கணும், இந்த துணியோடையும் குளிக்கக்கூடாது, அதெல்லாம் ஜாஸ்தி சொல்ல வேண்டாம் நம்ம சார், எல்லாம் விஷயம் இருக்கிறான், இல்லை துணியும் இல்லாமல் குளிக்கக்கூடாது, பாத்ரூம் கதவு தாப்பாக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு குளிப்பேன். விபசன ஸ்நாயாது போட்டு அந்த ஸ்நான சாட்டியான வர்க்கலத்தை பரத்வாஜர் வால்மீகி கொடுத்தார், அதை சாத்திட்டு வால்மீகி ஸ்நானம் பண்ணணும், இருந்து மறுபடியும் உடுத்தி உடுத்திட்டு அதை அவர் கொடுத்த உடனே உடுத்திக்கலாமல் வால்மீகி அந்த காட்டை பார்த்தா ஒரு பார்க்க மனசை ஆகலை, ராமாயணம் கேட்டு நிறைஞ்சிருக்கிற மனசு சக்ஷேப ராமாயணம் கேட்டதுனால ராமனும் ராமனுடைய பண்புகளையும் குணங்களையும் நினச்சி நினச்சி அந்த ரம்யமான மனத்தையும் பார்க்குறார், தமசையும் பார்க்குறார். தமச தீர்த்தம் அதனால் கங்கை மாதிரி இல்லை, கங்கெல்லாம் வசதியும் போனோம் அப்படி இல்லை, இவ்வளோ அழகாக ரமணீயம் பிரசன்னாம் மனுஷ்ய மனோகதா பரந்தாஜா எவ்வளோ நல்லா இருக்கு, தெளிவாக இருக்கு தண்ணி, நல்ல மனுடைய மனசு கூட தெளிவாக இருக்கும் வால்மீகி சொல்கிறார். நம்ம மனசு தெளிவாக இருந்தால் காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கல, இப்போ ரமணீயம் பிரசன்னாம் மனுஷ்ய மனோகதா வால்மீகி அந்த தமசானத்தில் உள்ள வாட்டர் பார்த்தார் கொண்டாடுறார், காட்டை பார்த்து கொண்டாடுறார், மரங்களை பார்க்குறார், ஆனந்தமாக இருக்கு, ராமனே நினைக்கிறார், எதுக்கு ஒரு பறவை மரத்தில் ரெண்டு பறவை பிரபஞ்ச வட்டம் தான் மகாராட்டர்கள் பசியில் காண்டேகர் நாவலாச்சு, இல்லை பிரபஞ்ச பட்சிகள் ரெண்டு தண்ணியும் பறவை, அது ரெண்டும் ஆணும் பெண்ணுமாக அந்த மரத்தில் உற்சாகமாக இருக்குது, அதையும் பார்த்தார் வால்மீகி. அப்போ திடீர்னு தூரங்கிறது இங்கே ஒரு பானம் வந்து ஆண்மறைகள் வீழ்த்திடுச்சு, ஆண்மறைகள் வீழ்த்தினவாறே வால்மீகி துடிச்சு போயிட்டார். இந்த பெண் பறவை கணவனைகள் வந்து பந்துவி கதற, இதில் வால்மீகி செய்ய வேண்டியது என்ன இருக்கு, வேடன் அவனை வீட்டிலே செஞ்சான், வால்மீகி எதுவும் அவன் வருத்தப்படலாம், அவ்வளோதான் முடியும், வால்மீகி ஆஸ் மோர் பிஸ்னஸ் ஷூ கரண்ட் வேடம் இல்லையா, நம்ம பிள்ளை எழுந்துருந்தார், அங்கே ரெண்டு சுவாமியை சண்டை போட்டுருக்கான், ரெண்டு பேரும் நம்பிள்ளை சிஷியாக சண்டை போட்டுருக்கான், பத்திரமா தான் நம்பிக்கிட்டேன், இந்த கொஞ்சம் சண்டை விளக்கப்படாத பார்க்கறதுக்கு நல்லா இல்லை, நம்பிள்ள சாதிச்சா லோகத்துக்கு ஒரு ஈஸ்வரன் தான் உண்டு, நம்மளே தான் நான் செய்ய முடியும், பகவான் வேலையில் பகவான் தான் அவளை செய்யப்படணும், நாம் ஈஸ்வரன் வேலையில் ஒரு உலகத்துக்கு ஒரு ஈஸ்வரன் தான் உண்டு, நான் ஈஸ்வரன் வேலையை எடுத்துக்க மாட்டேன், ஆனால் நாமெல்லாம் அடிக்கடி வேண்டாம் பகவான் கொஞ்சம் லோடு இருக்க வேண்டாம், நான் ஈஸ்வர வேலையை எடுத்துக்க போகிறேன், நம்பிள்ளே அப்படி இருந்தார் ஈஸ்வரனுக்கு தீர்த்தே தலைமையில் ஏற்றி ஒரு சுவாமி ஜெயிஷ்ணு சாதிப்பார், அவன் செய்ய வேண்டியது நாம செய்ய முடியும், நாம செய்ய வேண்டியது ஒரு வேலை செஞ்சாப்போம். ஆக ஈஸ்வர கிருத்தியம் அந்த வேடன் வந்து பறவை அடித்தான் அவன் வீட்டுக்கு அடித்தான் புண்ணியமும் பாவமும் அதுக்கு வேலை பரிசுப்பட வேண்டியது திருவாள், வால்மீகிக்கு அந்த துக்கம் தாங்க, அந்த துக்கம் தாங்காததால் மா நோ அப்படின்னு மான்னா சாஸ்திரம் போட்டோம் மா அச்சா போட்டு ஸ்லைடு போட்ட சௌகரியம் தெரியும் மா அச்சரி நெக்ஸ்ட் போட்டு மா நோ நிஷாத வேடனே நிஷாதன் வேடனை இருக்கு நோ வேடனே பிரதிஷ்டாம் துவம் அகம சாஸ்வதி சமாதா நீ பல்லாண்டு வாழ நோ வேடனே நீ பல்லாண்டு வாழ நீ பல்லாண்டு வாழ கூடாது கூடாது வேடனே நீ பல்லாண்டு வாழ இதான் வால்மீகி சொன்னது இந்த நின்னது மா நோ முதல்ல சொல்லிட்ட
மா நிஷாத கூடாது வேடனே அதிர்தான் சாஸ்வதி சகதோ அடம சாஸ்வதி சமாதா பல்லாண்டுக்கு வாழ வேடனே கூடாது வேடனே பல்லாண்டு வாழ அப்படி சொல்லிட்டார். ஏன் சபிக்கிறேன் கேட்டா எது கிரௌச்ச விஜனாலே கமதி காமம் மோகிதம் அந்த கிரௌச்ச பழமைகள் கப்புள்ள ஜோடியில ஆனந்தத்துல காமரசத்துல ஈடுபட்டு இருந்த ஆண் பிள்ளையை பொருட்டையே ஆகினாலே பல்லாண்டு வாழக்கூடாது சொல்லி சேமிச்சிட்டார். சாபம் கொடுத்தவுடனே வாழ்ந்து தண்டறியாம உடம்பாடி நம்ம பேரே ஈஸ்வரத்தை நாம் எடுத்துக்கலாமா? நாம போய் இந்த வேண்டாம் செமிக்கலாமா? அவன் அவன் தொழில வேண்டையாக செஞ்சான். இப்படி சொல்லிட்டு போய் என்ன சொல்லிட்டோம் என்ன சொல்லிட்டோம்ட்டு சிஷ்யனை கேட்டானா போய் என்ன சொன்னேன்? அந்த காலம் சிஷ்யெல்லாம் ஆச்சாரம் எது சொன்னாலும் சொல்லி வந்துட்டு சொல்லியாம் அப்படின்னு அருவாளம் பெருமாள் பெருமானார் வார்த்தை சுவாமி தேசிய எடுத்துக்கிறாங்க சார் சொல்லு வந்து சொல்லியாம் ஆச்சாரியார் சொல்ற வார்த்தையெல்லாம் வேதம் மாதிரி நினைச்சுப்பான் வெறும் விளையாட்டு சொல்லப்படும் அதுல இருந்து ஆச்சாரியா விளையாட்டு கூட சொல்றது வேற பார்த்தா அத அப்படியே ஒன்று நீங்க சொன்னா பரவாயில்ல ஒருத்தனை கேட்டாலும் நம்ம இல்ல ஒன்று அதான் என்னதான் சொன்னேன் அப்படின்னு பரத்வாஜன் கேட்டான். பரத்வாஜன் திருப்பி சொல்லிட்டான். ஆனா சில பேர் சங்கீத மாதிரி சில பேர் பாடுவான் தசரா மசரா அப்படின்னு தசரா ராமசரான்னு சொல்லணும் பத்து ராமபாணம் பாஞ்சதுன்னு சொல்லணும் இவன்தான் சங்கீதம் அதான் பண்றான் தசரா மசரா அதே மாதிரி சுக்குமிழ் வீட்டுக்குரிய சுக்குனி கவிச்சு பிணி வாசிப்பாடு அந்த மாதிரி என்ன பண்ணிட்டா பஞ்சுவேஷன் டிஸ்டார்ட் பண்ணிட்டார் பரவாயில்ல பெரிய விஷயம் அவர் பண்ணார் மா நிஷாத பிரதிஷ்டாம் துவம் அகம சாஸ்வதி சமாஹார் வாழ்க்கை சொல்றத மா நிஷாதன்னு சேர்த்துட்டான். மா நிஷாத இப்போ நோப்பு எடுத்து மா நிஷாத ஒரு வார்த்தை எடுத்து மா நிஷாத மானிஷாதனே யாரோ மானிஷாதன் கூப்பிடுற மாதிரி எழுத்து மானிஷாதனே நீ பல்லாண்டு வாழ வேண்டும் அகம சாஸ்வதி சமாஹா ஏன் எது கிரௌஞ்ச மிதுனாது கிரௌஞ்ச பிரவிஞ்சோதுல காம மோகிதம் ஏக பமதி காமத்தில் ஈடுபடுத்த ஒன்றை கொள்றா இந்த உருவகத்துல பார்த்தா நீ பல்லாண்டு வாழணும் காமத்தில் ஈடுபடுத்த ஆண் பறவையான ராவணனை வீழ்த்தின ராகவனே அந்த ராகவனை குறிச்ச மானிஷாத மானிஷாதனா மானா லட்சுமின்னு அர்த்தம் ஒரு அர்த்தம் சாஸ்திரம் மானிஷாத லட்சுமி உட்கார சீட்டு இப்ப புரிஞ்ச ஹரி சுவாமிகள் எது சொன்னார் புரிஞ்சுதா அதுல சிரிம்பிடன் என்பதை வால்மீகி மானிஷாத அது லட்சுமிக்கு சீட்டா இருக்கக்கூடிய எம்பெருமாள் எந்த எந்த ஐடென்டிட்டியில வேத புரிஷன் திருமலையப்பனை பாடியிருந்தாலும் அந்த ஐடென்டிட்டியில வால்மீகி ராமாயணத்துல தொடக்கத்துல பரவான பாடி ஸ்ரீபீடன் என்பதை மானிஷாதன் மானிஷாதனை லட்சுமி மாலுமியை கொண்டிருப்பவனே லட்சுமிக்கு சீட்டானவனே நீ பல்லாண்டு வாழ்வே வால்மீகி அறிந்து கேட்டார். நாம வைய வந்த மாதிரி வாழ்க்கை ரொம்ப கட்டம் வாழ்க்கை வந்து விசுவோம் என் தொழில் எல்லாரும் அறிவு தொடர்ந்து பேசணும் இந்த கல்யாணத்தெல்லாம் வாழ்க்கிறதுக்கு ஆசீர்வாதிகள் வருவார் அதுக்கு முன்னாடியே தமிழ் அச்சரிச்சு கொடுத்துருவோம் நாளை காலத்தால் கல்யாணம் முதல் நாள் ராத்திரி அதற்கு பேச எழுதி வைத்தேன் பிரிண்ட் பண்ணி கொடுத்துலாம் ராத்திரி யாரும் புரி சரியாக பார்க்கல அதில் மணமகன் பிச்சை முடித்திருக்கும் மணமகன் இருக்கு இவன் பிணமகன் நினச்சிருக்கான் இவன் என்ன பண்ணினா இவன் எப்பொழுதும் அடுத்து தொடர்ந்து பேசி வழக்கம் அதில் பிணமகன் பிச்சை கொடுத்தா பொருத்தமாக இருக்கு அப்படின்னு பிணமகன் பிச்சை கொடுத்து வாழ்க்கை மணமகன் சொல்லணும் இந்த வேலை பிணமகன் ஒரு தோடு நாசமா போட்டு சிரிக்க வேண்டிய வாழ்க்கைக்கு வாழ்க சிவபதியான சீனிவாசனையும் பல்லாண்டு வாழ்க்கை இது எம்பெருமானுடைய கடாட்சம் செய்யறதுனால வருது அவருடைய அனுகிரகம்னால வருது ஆனால் இதனுடைய ரசம் சொல்லிட்டு உலகத்துக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் திருமலை எப்படினா இந்த ராமாயண ரசத்தை கொடுக்கும் ராமாயணத்துல தன்னை மங்களம் பண்ணி வால்மீகி பண்ணியிருக்கார் ரிக்வேதத்துல ஸ்ரீபீடத்துக்கு பெயர் அதே பெயரை மாணிஷாதன் வால்மீகி யூஸ் பண்ணினார் அந்த வால்மீகி ராமாயணத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயமும் லோகத்துக்கு தெரியணும் சீனிவாசன் சங்கல்பிச்சான் அதனால் தன் திருவடி வாரத்தில் கைத்தறி பண்ணுற திருமலம்பிகள் மூலம் உலக திருமலம்பிகள் ராமானுஜர் எம்பெருமானார் காலக்ஷேபம் பண்ணார் அந்த காலக்ஷேபம் பண்ணதும் ஒரு ஸ்பெஷல் விஷயம் திருமலம்பிகள் ஆளவந்தா நியமனம் படுத்தி திருமலையப்பனுடைய திருவாராதனத்தை எல்லாம் பண்ணுறது